எல்லோருக்கும் வணக்கம். ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன். 2023 வருடம் நிகழ இருக்கும் குரு பெயர்ச்சியால் 4 ராசி அன்பர்களுக்கு கோடீஸ்வரனாக்கக்கூடிய அமைப்பில் குரு பகவான் கோச்சாரத்தில் அமர்கிறார். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய சுய ஜாதகத்தில் நல்ல திசா புத்திகள் அமைந்துவிட்டால் பணம் பல வழிகளில் கொட்டோ கொட்ட என்று கொட்டும். செய்யக்கூடிய வேலையிலும் செய்யக்கூடிய தொழிலிலும் பன்மடங்கு லாபங்களை பெருக்கி கொடுக்கும். இதுதான் குருபகவானுக்கு உடைய சிறப்பு. 12 ராசிக்குமே குருபகவான் தான் தனக்காரகன். குரு பலம் வரும்போது தான் திருமணம், வீடு கட்டுவது, வண்டி வாகனங்கள் வாங்குவது, நல்ல வேலை, அரசு அரசியலில் ஜொலிக்கக்கூடியது, தன்னுடைய வாழ்க்கையில் புதிய மாற்றத்திற்கு போகக்கூடிய சூழ்நிலையே குரு பலம் வரும்போது தான். அந்த குரு பலம் கிடைத்துவிட்டாலே ஓராண்டு காலம் தான் செய்யக்கூடிய வேலை, அது எந்த வேலை செய்து கொண்டிருந்தாலும் சரி, அந்த வேலையில் வந்து திருப்தியான வருமானம் கிடைக்கும். போதும்பா அப்படிங்கிற அளவுக்கு, போதும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பணம் வரும். அதற்கு முன்னாடி குரு பலம் வருவதற்கு முன்னாடி என்னதான் உழைத்தாலும் என்னதான் கஷ்டப்பட்டு மாங்கு மாங்கு என்று வெட்டி முறித்தாலும் குரு பலம் இல்லை என்றால் பணம் சேமிக்க முடியாது. தன்னுடைய வசதிக்கு மீறிய பணம் சேமிக்கிறோம் என்றால் அது வந்து குரு பலம் இருக்கும்போது மட்டும்தான். அப்பேற்பட்ட குரு பகவான் புத்திரக்காரகன் தனக்காரகன், செல்வத்தின் அதிபதி குரு பகவான், 2023 வருடம் ஏப்ரல் மாதம் 21 தேதி மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். இந்த குரு பெயர்ச்சியால் மீன ராசி என்பவர்களுக்கு குடும்பஸ்தானமான 2 வீட்டில் தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திலேயே குரு பகவான் அமர்கிறார். இது வந்து ஒரு அற்புதமான வாய்ப்பு. மீன ராசி என்பவர்களுக்கு 2023 வருடம் ஏப்ரல் மாதத்திலிருந்து எதிர்வரக்கூடிய ஓராண்டு காலம் நல்ல வேலை அமைத்து கொள்ளலாம். அதாவது நீங்கள் வந்து தேடிக்கொண்டிருந்த வேலையாக இருந்தாலும் சரி, செய்து கொண்டிருக்கக்கூடிய வேலையாக இருந்தாலும் சரி, அரசு வேலைக்கு முயற்சித்து கொண்டிருந்தாலும் சரி, எந்த கம்பெனி வேலைக்கு முயற்சித்தாலும் அந்த வேலை கிடைக்கும். வேலை வந்து திருப்தியாக இருக்கும். செய்யக்கூடிய தொழிலில் பன்மடங்கு லாபங்களை பெற்றுவிடுவீர்கள். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் நடக்கும். படிக்கும் வயதில் உள்ளவர்கள் உயர் மதிப்பெண் எடுத்து சாதனை படைப்பீர்கள். குழந்தை முதல் ஒரு 80 வயதிற்கு மேற்பட்ட பெரியோர்கள் வரை குரு பகவான் அவரவருடைய வயதிற்கு தகுந்தாற்போல் அளந்து கொடுக்கக்கூடியவர். அப்படி இருக்கும்பொழுது மீன ராசி அன்பர்கள் 2023 வருடம் ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு மென்மேலும் வளரப்போகிறீர்கள். நல்லதை பயன்படுத்தி பெரும் முன்னேற்றம் அடையுங்கள். 2வது சிம்ம ராசி. சிம்ம ராசி என்பவர்களுக்கு குருபகவான் வந்து பூர்வீக புண்ணியஸ்தான அதிபதி. அவர் வந்து பாகிஸ்தானமான 9 வீட்டில் ராகுவுடன் கூட்டணி சேர்கிறார். பாகிஸ்தானம் என்பது தந்தை ஸ்தானம். அதில் வந்து ராகு ஏற்கனவே அமர்ந்திருக்கிறார். ராகுவுடன் குரு கூட்டணி சேரும் பொழுது பெரும்பாலும் சிம்மராசியில் பிறந்தவர்கள் அதிகம் பேர் வந்து வெளிநாடை தேடி உங்களுடைய எண்ணங்கள் பாய்ந்து கொண்டிருக்கும். வேலையாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் இது நிறைய பேருக்கு வந்து வெளிநாட்டு யோகம் வந்து சிம்மராசி என்பவர்களுக்கு கிடைக்கும். வெளிநாட்டு பணமும் உங்கள் கையில் வந்து பொருளும். அப்படி இருக்கும்பொழுது 2023 ஏப்ரல் மாதம் 21 தேதிக்கு பிறகு உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறும். வெளிநாடு செல்ல வேண்டுமென்று நிறைய பேர் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அதற்குண்டான வாய்ப்புகள் வந்து 2023 ஏப்ரலுக்கு பிறகு வெளிநாடு செல்லலாம். பெரும்பாலும் சிம்ம ராசி என்பவர்களுக்கு கடன் பிரச்சனை குறையும். குருபகவான் வந்து ஒரு ராசியை பார்க்கிறார் என்றால்
கோடி நன்மை, கோடி தோஷங்கள் இருந்தாலும் அந்த கோடியையெல்லாம் தூக்கி போட்டுட்டு இருக்கின்ற அழுக்கையெல்லாம் அடித்து ஓரம் தட்டிட்டு கமகம என்று நறுமணம் வீசக்கூடிய பத்தியை பொருத்தி வைப்பது போல் உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சியை கொடுக்கப் போகிறார் குருபகவான். இது வந்து குருபகவானுடைய 5ஆம் பார்வை வந்து சிம்மராசிக்கு இருக்கிறது. அவர் வந்து ராகுவுடன் கொட்டினி சேர்ந்திருக்கும் பொழுது ஒரு 35 வயதிற்குட்பட்டவர்கள் வேலை விஷயமாக தொழில் விஷயமாக இடம் மாறுதல்களும் உண்டு. திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் இந்த குரு பயிற்சிக்கு பிறகு சிம்மராசி அன்பர்கள் பெற்றுவிடலாம். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் நடக்கும். இந்த பிரிந்த கணவன் மனைவிலாம் சுமூகமாக பேச்சுவார்த்தையின் மூலம்தான் சேர முடியும். சிம்மராசிக்கு நிறைய விதிவிலக்குகள் உண்டு. சண்டை போட்டு பிரிந்தவர்கள் காலங்காலமாக ஒரு 50 வருடமாக பிரிந்திருக்கக்கூடியவர்கள்லாம் இருக்கிறார்கள். இது வந்து ஏனென்றால் நிறைய எண்ணங்கள், இது வந்து சிம்மராசி என்பவர்களுக்கு யாரும் மாற்ற முடியாது. அதை நீங்களே மாற்றிக்கொண்டால் மட்டுமே கணவன் மனைவிக்குள் மகிழ்ச்சி நிலைக்கும். 3வதாக துலாம் ராசி. துலாம் ராசி என்பவர்களுக்கு கலத்திரஸ்தானமான 7ஆம் வீட்டில் ராகுவுடன் குரு கூட்டணி சேரப்போகிறார். சனி பகவானுடைய பார்வையில் அமரப்போகிறார். பூர்வீக பலமும் உண்டு. நண்பர்கள் உறவினர்கள் வழி ஒத்துழைப்பும் உண்டு. 2023 ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதிக்கு பிறகு துலாம் ராசி என்பவர்களுக்கு நிறைய பேருடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய அறிமுகத்தை உங்களுடைய அறிமுகம் கிடைப்பதற்கு நிறையா பேர் காத்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் ஏற்படும். ஏன் அப்படி என்றால் சனி பகவானுடைய பார்வையில் குரு அமர்கிறார். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் நடக்கும். துலாம் ராசி என்பவர்களுக்கு 7ஆம் வீட்டிலே குரு அமரும் போது அவர் வந்து தைரிய வீரியஸ்தான அதிபதி குரு பகவான். உங்களுடைய தைரியம் பன்மடங்கு உயரும். உங்களுடைய வீரியமும் பன்மடங்கு உயரும். இந்த காலகட்டத்தில் கவனமாக கனிவாக கண்ணியமாக துலாம் ராசி அன்பர்கள் நடந்து கொள்ள வேண்டும். தேவையில்லாத தொடர்புகள் ஏற்படுத்தி வரக்கூடிய வரவுகளை வரக்கூடிய வருமானத்தை விரயம் செய்து விடாமல் சேமித்து வைப்பதில் கவனம் தேவை. குருபகவான் அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய கிரகம்தான். இருந்தாலும் சில குறுக்கு வழியையும் குருபகவான் காட்டி விடுவார். ஏனென்றால் அசுரகுரு சுக்கராச்சாரியாரின் ஆட்சி வீடு வந்து துலாம் ராசி. அப்படி இருக்கும்பொழுது துலாம் ராசி அன்பர்கள் மறைமுக தொடர்புகள் இல்லாமல் பார்த்து கொள்வது 2023 ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு சிறப்பு. குருபகவான் வந்து கடந்த 3 ஆண்டுகாலமாக உங்களுக்கு ஏற்பட்ட இழப்புகளுக்கு மதிப்பு மரியாதையாக இருந்தாலும் சரி, உடல் ஆரோக்கியமாக இருந்தாலும் சரி, எண்ணற்ற உடலில் பிரச்சனைகள், எண்ணற்ற அதாவது மனநிலையும் சரியில்லை, உடல்நிலையும் சரியில்லை, படுத்தால் நன்றாக தூங்க முடியாத சூழ்நிலையில் கூட கடந்த காலம் இருந்திருப்பீர்கள். அந்த நிலையெல்லாம் மாறும். உடல் ஆரோக்கியம் சுறுசுறுப்படையும். 2023 ஏப்ரலுக்கு பிறகு குரு பகவானால் பெரிய அளவு உடலாலும் மனதாலும் மகிழ்ச்சி உண்டு. பொருளாதார நிலையிலும் முன்னேற்றம் உண்டு. அதேபோல் 4வது ராசியாக குருபகவான் தன்னுடைய 9ஆம் பார்வையால் தனுசு ராசியை பார்வை செய்கிறார். 7.5 நாட்டு சனியில் எண்ணற்ற அனுபவங்களை கற்று திறமைசாலியாக தனுசு ராசி அன்பர்கள் இருக்கிறீர்கள். குருபகவான் 5ஆம் வீட்டில் பூர்வீக புண்ணியஸ்தானமான 5ஆம் வீட்டில் சனி பகவானுடைய பார்வையில் அமர்ந்திருக்கும் பொழுது சிநேக விரோதங்கள்லாம் தீரும். பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு வந்து பன்மடங்கு லாபங்களை கொடுக்கும். புத்திரர்கள் வழியிலும் நன்மை உண்டு. அவர் வந்து டாக்டருக்கு படித்தாலும் சரி, டாக்டராக இருந்தாலும் சரி, திருமண வயதில் இருந்தாலும் சரி, புத்திரர்கள் வழி நன்மை தனுசு ராசி என்பவர்களுக்கு உண்டு.
பூர்வீக சொத்துக்கள் பாக பிரிவினை செய்து கொள்வதற்கான நேரகால அமைப்பும் உண்டு. அங்கே ஏன்னா ராகுபவன் அமர்ந்திருக்கிறார். பூர்வீக சொத்துக்கள் பாக பிரிவினை செய்யக்கூடிய அமைப்பும் தனுசு ராசி என்பவர்களுக்கு ஏற்படுத்தி விடுவார். ஐந்தாம் வீட்டில் ராகு அமர்வது தனுசு ராசி என்பவர்கள் புத்திர பாக்கியம், திருமண பாக்கியம், உடல் ஆரோக்கியம், உங்களுடைய பொருளாதார நிலை இரட்டிப்பாக மின்னல் வேகத்தில் கிடுகிடுகிடுகிடுகிடு என்று உயரப்போகிறது. அதாவது மெல்ல 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 தான் மேலே வர முடியும். அந்த மெல்ல 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 மேலே வர்றதுக்கு நல்லா வேலை கிடைக்க வேண்டும். தான் செய்யக்கூடிய தொழிலில் இரட்டிப்பாக வருமானம் வந்தால் மட்டுமே மெல்ல மெல்ல மேலே வர முடியும். நீங்கள் என்ன தொழில் வேலை செய்து கொண்டிருந்தாலும் அதில் வந்து இரட்டிப்பான வருமானத்தை குருபுவான் உண்டாக்கப் போகிறார். 2023 வருடம் ஏப்ரல் மாதம் 21 தேதியிலிருந்து மீனராசி, சிம்மராசி, துலாம் ராசி, தனுசு ராசி இந்த 4 ராசி அன்பர்களும் நல்லதை நினைத்து நல்லதை செயல்படுத்தி பெரும் பணம் சம்பாதித்து பொருளாதார நிலையிலும் பெயர் புகழ் மதிப்பு மரியாதையிலும் குருபுவான் கோடீஸ்வரனாக்கப் போகிறார். நல்லதை செய்து முன்னேற்றம் அடையுங்கள். நன்றி. ஜோதிடம் சம்பந்தப்பட்ட அனைத்து பதிவுகளும் பதிவிட்டவுடன் உடனுக்குடன் உங்கள் கைபேசியில் வரும். பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம். உங்கள் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன். அனைவரும் வாழ்க வளமுடன்.